ஹர நம பார்வதி பதயே. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. விளையாடிக் கொண்டிருக்கும் குழந்தையை சாப்பிடுகிற நேரம் வரும்பொழுது தாய் தன்னிடம் அழைத்து கொள்கிறாள். அங்கனம் பகவான் ஜீவர்களை தன்னிடம் அழைத்து கொள்ளும் தருணம் வரும்பொழுது அருள்தாகம் சத்சங்கம் முதலியவைகளை நல்கி பிறகு அந்த ஜீவர்களை தமக்கு உரியவர்கள் ஆக்கிக் கொள்கிறார். விளையாடிக் கொண்டிருக்கும் குழந்தையை சாப்பிடுகிற நேரம் வரும்பொழுது தாய் தன்னிடம் அழைத்து கொள்கிறாள். அங்கனம் பகவான் ஜீவர்களை தன்னிடம் அழைத்து கொள்ளும் தருணம் வரும்பொழுது அருள்தாகம் சத்சங்கம் முதலியவைகளை நல்கி பிறகு அந்த ஜீவர்களை தமக்கு உரியவர்கள் ஆக்கிக் கொள்கிறார். எப்படி உயிர்கள் இறைவனுக்கு ஆட்படுகின்றன, இறைவனுடைய கருணை திட்டம் எப்படி வேலை செய்கிறதுங்கிறத சொல்றாருங்க குருதேவர். அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறார். குழந்தை விளையாட்டு சாமான்களை வச்சு விளையாடிக்கொண்டே இருக்கிறது. அதுக்கு சாப்பிடணுங்கிற எண்ணம் கூட இல்லை, அது விளையாடிட்டுருக்கு. அம்மாக்கான சாப்பாடு டைம் வந்துருச்சு, இப்போ குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னு தோணுது. ரொம்ப கை குழந்தையாக இருந்தால், பால் ஊட்டுற குழந்தையாக இருந்தால் பால் நினைந்து ஊட்டும் தாய் அப்படி நினச்சி கூப்பிடுவா. இல்லாட்டாலும் கூட உணவு சாப்பிட வேண்டிய நேரம் வந்து விட்டதேன்னு அவள் கவனித்து இந்த குழந்தைய கூப்பிடுவா. இப்போ உலக வாழ்க்கையில் உணர்ந்து கொண்டிருக்கிற ஜீவன் அதிலிருந்து வெளிவரணும்னு நினைப்பே இல்லாமல் விளையாடிட்டே இருப்பான் உலக வாழ்க்கைங்கிற விளையாட்டை. அவனுக்கு அதில் சலிப்பு தட்டும் போதும் கூட என்ன நடக்குதுன்னு புரியாது. ஏன் ஒரு மாதிரி இருக்குது, என்னவோ மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவான். அதுக்கு எது மருந்துன்னு கூட அவனுக்கே தெரியாது. அந்த மாதிரி நேரத்தில் தான் தெய்வாதீனமாக சத்குருவோ ஒரு பழ அடியாருடைய சத்சங்கமோ இவனுக்கு கிடைக்கும். கடவுள் கூப்பிட்டு கொள்கிறார் தன்னை நோக்கிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? வாழ்க்கையில் சத்சங்கத்துக்கான வாய்ப்பு கிடைக்கும், சத்சங்கத்தில் ருச்சி உண்டாகும், திரும்ப திரும்ப அதை நாடணும்னு தோணும். உலக வாழ்க்கையில் உள்ள கவர்ச்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும், அது இவனை ஈர்ப்பதெல்லாம் குறைஞ்சிரும். எங்கேயோ ஒரு புது உலகத்துக்கு பறந்து போயிட மாட்டான். அதே வீடு, அதே உறவினர்கள் எல்லாம் அதே தான். வெளியில் உள்ள மட்டும் அப்படியே ஒரு மாற்றம் ஏற்பட்டு கொண்டு வரும். அந்த மாற்றத்தை குறிக்கின்ற புறச்சூழல்கள் சத்சங்கம். அதனால் ஒரு தரண்டு சத்சங்கத்தை டேஸ்ட் பண்ண சொல்லி நம்மளுக்கு கொடுத்துட்டார், அதை திரும்ப திரும்ப பயன்படுத்திக்கணும். என்ன கனிவிக்க வந்த கனி அப்படின்னு சொல்லுவாங்க. காவட்டாக இருக்குது பழம், அது என்ன பழம், மாம்பழமோ வாழைப்பழமோ காவட்டுன்னு சொல்கிறோம்ல, அப்படி கொஞ்சம் காயாகத்தான் இருக்குது, அரைக்காயாகத்தான் இருக்குது. அதை சாக்கில் கட்டி வச்சுட்டு அப்படியே அது பழுத்துரும். மாம்பழத்தில் மாங்காய் பழுக்க தயாராக இருக்கிற நல்ல முத்தின மாங்காய்க்கு நடுவில் ஒரு பழுத்த பழத்தை வச்சுட்டா அப்படியே இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக பழுத்துருமா. அதை கனிவிக்க வந்த கனி இது.
அப்படி இந்த ஜீவனை பக்குவப்படுத்துவதற்கு ஏற்கனவே பக்குவம் பெற்ற சத்புருஷர்கள் சாது மகாத்மாக்கள் உதவுகின்றார்கள். அதனால நம்ம சத்சங்கத்தை நாடணும். பல விதங்களில் சொல்கிறார், அது ஒரு பெரிய கோட்டைக்குள்ளே இருப்பது போல, சத்சங்கத்தில் இருப்பது ஒரு பாதுகாப்பு. ஆன்மீக பயணத்தை தொடரும் பொழுது நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை சொல்லி எச்சரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் சாது மகாத்மாக்கள். அவங்க சொல்கிற பிரகாரம் நாம் நடந்து கொண்டோம்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை ஸ்மூத்தாக போகுது. அறியாமையில் ஏதாவது வம்ப விலைக்கு வாங்கினா கூட அவங்க அதிலேருந்து எப்படி விடுபடுவதுங்கிற மார்க்கத்தையும் காட்டி கொடுப்பார்கள். அப்படி சத்சங்கம் ஒருவனுக்கு ஆன்மீக முன்னேற்றத்திற்கு, அதுவும் துவக்க காலத்திலே, மிகவும் அவசியமான ஒன்றாக, இன்றி அமையாததாக இருக்கிறது. அது இல்லாமல் முடியாது இருக்கிறது சத்சங்கம். அதைத்தான் குருதேவர் இங்கே சொல்கிறார். இனி ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். இல்லறத்தில் இருக்க நாங்கள் திருப்பி திருப்பி பிறவி பிணையில் சிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன சாதனங்கள் செய்யணும்? அற்றது பற்று எனில் உற்றது வீடு. பற்றுதலை விடணும். அதுக்கு நமக்கு எதில் பற்று இருக்கோ அந்த பொருளினுடைய கேட்ட நினைச்சு பார்க்கணும். எதை நாம் அடையணுமோ அதனுடைய சிறப்பை நினைச்சு பார்க்கணும். இது ரெண்டும் இருக்கணும். இப்போ உதாரணமாக உறவுகள் எடுத்துக்கோங்களேன். அவங்க கெட்டவங்களாக இருக்கணுங்கிறது கூட இல்லை, நல்லவங்களாகவே இருக்கலாம். ஆனால் அவங்க ஒன்று எல்லா நேரமும் நமக்கு உதவிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. அது அவங்க தப்பு இல்லை, முடியாது, இயற்கை. அவர்களுடைய பக்குவம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுக்கு தான் அவங்களால உதவ முடியும். அதுவும் அவங்க குற்றம் இல்லை. எல்லாமே நல்லா இருக்கு, சூழல்களோ மரணமோ ஏதாவது வந்து பிரித்து விடலாம். இப்படி பல காரணங்கள் இருக்கு, துக்க ஹேதுவா. இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். பற்றுதலை விடுவதற்கு என்ன செய்யணும்? அற்றது பற்று எனில் உற்றது வீடு. ரைட்டு. பற்று எப்படி அற்றுப்போகும்னா, பற்று பற்றட்டான் பற்றினை இப்பற்று விடுவதற்கு அப்பற்று பிடித்துக்கொள். அவன் தானே பற்றற்றவனாய் இருக்கின்றான். பிரபஞ்சம் முழுவதும் அவனுக்கு சொந்தம். ஆனால் அவன் கையில் மண்டையோட்டை வைத்து கொண்டு பிச்சை எடுத்து கொண்டு திரிகிறான். அவன் மீது நமக்கு பற்று வந்து விட்டால் இந்த பற்றுக்கள் எல்லாம் அதுக்கு உரிய இடத்துல அப்படி போய் விழுந்துடும். அதனால நம்ம இவ்வளவு நாளாக சாதனை பண்ணிட்டு இருக்கோம், எத்தனை நாளாக அந்தரியத்துக்கு வர, ஒரு முன்னேற்றமும் இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு மனசு சொன்னாலும் அதெல்லாம் கேட்கக்கூடாது. விடாது நமக்கு எட்டு அளவு சாதனங்களை செய்யணும். பிரார்த்தனை பண்ணணும். தெய்வத்தை நம்பி இருக்கணும். நடுக்கடலில் போய்கொண்டிருக்கிற கப்பலுக்கு இங்கே கரையிலேருந்து பார்த்தா அது அசைகிறதே தெரியாது. அது மாதிரி நம்ம மனசு பண்ணுகிற ஆன்மீக பயணத்தில் அது எங்கே போகிறதுங்கிறதே நமக்கு தெரியாது. எவ்வளவு முன்னேறி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் தெய்வத்தை நம்பி சரியான சாதனத்தை மட்டும் நாம் செய்தால் போதும். அதனால் இல்லறத்தார்களுக்கு குருதேவர் சொல்வது சத்சங்கம், நாம ஜபம். அதை நிறைய சொல்கிற, நிறைய நாம ஜபம் பண்ணுங்கள். அது பற்றுதலை ஒழிப்பதற்கு பேருபகாரமாக இருக்கும். அதனால் சத்சங்கமும் நாம ஜபமும் பிடிச்சிக்கோங்க. அது நமக்கு வேண்டியதை கொடுக்கும். ஆன்மீகத்திற்கு வயது ஒரு தடையா?
ஆன்மீகத்தை கடைபிடிப்பதற்கு வயது தடையாகுமா? இப்போ உட்காந்து தியானம் பண்ணணும்னா கால் வலிக்குது, முதுகு வலிக்குது வயசுனால. இப்படி கொஞ்சம் ஒரு மினிமம் தடைகள் தான் அது பண்ண முடியும். நம்முடைய அனுபவம், வாழ்க்கையில் நம்ம பட்ட அடிகள்லாம் போதும் போதும் திரும்ப அங்கே போகாதா இது என்னென்ன அப்படின்னு கடவுளை கூட்டிட்டு வர்றதுக்கு உதவும். நாம் அதை சரியாக நினைச்சா. அதனால் வயது நிச்சயமாக தடை அல்ல, உதவியாக அதை ஆக்கிக் கொள்ளலாம். மனசு எதையாவது சாக்குகளை கிளப்போம், சே இவ்வளோ வயசாயிடுச்சு, காலமெல்லாம் கழிஞ்சாச்சு, இனிமே என்ன பண்ண அப்படின்னு டிஸ்கரேஜ் பண்ணும். அதை கேட்கக்கூடாது. அதை அந்த பாட்டில் பார்த்தோம்ல, இறக்கும் அப்போதேனும் இதடைவார் என்னையே இதுவார் பிறவி எய்தார். அந்த அந்திம காலத்தில் கூட, அந்த கடைசி க்ஷணத்தில் கூட, நீ இந்த உலகம் எனக்கு வேண்டாம்னு முழு மனசாக விட்டு இறைவனை பற்றினால் உனக்கு முக்தி நிச்சயம்ங்கிறார். அப்பொழுதாவது உன்னுடைய துறவு பூரணமாக இருக்கட்டும், இதை விடுவது. அதனால் வயசு தடையே இல்லை, பெரும்பாலும் மனசு தான் தடை. வயசு தடை இல்லைன்னு எது தடைனா மனசு தான் தடை. அதனால் பிரார்த்தனை, சத்சங்கம் போன்ற உபாயங்களின் மூலம் இந்த மனசை வழிக்கு கொண்டு வர காரியத்தை வயசான காலம்னாலும் பரவாயில்ல செய்யலாம். வேறு தடையே கிடையாதா வயசானவங்களுக்குன்னா, பழைய அனுபவங்கள்லேருந்து பாடம் படித்து கொள்ளக்கூடிய மனசு இருந்தால் பரவாயில்ல. சில சமயங்களில் திரும்ப திரும்ப மனசு அதையே நினைக்கும், ஆசையோடு நினைக்கும், அதான் பிரச்சனை. அப்போ என்னென்ன, அது வயசு அங்கே தடையில்லை, ஆசை தான் பிரச்சனை, அந்த பற்றுதல் தான் பிரச்சனை. அதனால புறக்காரணங்களை சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டே இருக்காம மனதை இறை எண்ணத்தில் செலுத்தணும், அதான் விஷயம். இறைவனை நினைக்க நினைக்க பற்றுக்களெல்லாம் தாமே விட்டு விடும். பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நிகழவிடேன் அப்படின்னார் இல்லையா மாணிக்க வாசகர். பகவானை நினைக்க நினைக்க பொய்யை தவிர்த்து விடும் மனசு. இருக்கிற பொய் நினைக்க விடமாட்டேங்கிறே அப்படின்னு திருப்பி முளைக்காம முதல்ல கொஞ்சம் வலுக்கட்டாயமாக தான் இந்த தெய்வ சிந்தனை உள்ளத்தில் புகுத்தணும். அப்புறம் அது பழக்கமாயிடுச்சுன்னா இதை விரட்டி விட்டுருவோம் அது. அதனால ஆன்மீகத்தில் முன்னேறுவதற்கு வயது தடை அல்ல, மனதில் உள்ள ஆசைகள் பற்றுக்கள், மனதினுடைய சில பழக்கங்கள், அது சின்ன வயசுலேயும் இருக்கும் அந்த தடைகள். அதனால மனசை சரி பண்ணணும், அதுக்கு தெய்வத்தை நம்பி மனசை தெய்வத்துக்கிடம் ஒப்படைக்கணும். சரி அன்னையினர்களால் இன்றைய இந்த சத்சங்கத்தை இத்துடன் பூர்த்தி செய்து கொள்வோம். இன்றைய அந்தரயோகத்தினுடைய இறுதி சத்சங்கமாக இது அமைகின்றது. சத்சம்பாஷணையாக அன்னையினர்களால் பற்றுக்கள் ஒழிந்து தெய்வத்தையே பற்றுகின்ற அந்த விடாப்பிடியான பக்தி நமக்கு ஏற்படட்டும். அன்னை பராசக்தி நம் அனைவருக்கும் அருள் புரியட்டும். ஹரண பார்வதி பதயே. ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வ தர்ம ஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமக. ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜ் கீ.